புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைதரு திருப்புகழில் நேற்றைய தினம் அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய தாமரையின் மட்டு வாசமலர் ஒத்த தாலினை நினைப்பில் அடியேனை என்ற திருப்புகழை பாடி முடித்தார் அந்த திருப்புகழை என்ன சொல்றார் ஏன் இந்த திருப்புகளில் பாடணும் நிறைய திருப்புகள் பாடினார் என்னால் பிறக்கும் என்னால் இறக்கவும் அப்படின்னார் அப்புறம் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமொடு செப்பென எனக்கருள் கை மறவேணார் இப்படி பாடி முடித்தார் அருணகிரிநாத சுவாமியினுடைய கனவிலே தோன்றி விராலிமலையில் யாம் எழுந்தரையில் உள்ளோம் அங்கே வா என்று அழைத்தார் உடனே இந்த திருப்புகழை பாடுறார் தாமரையின் மட்டு வாசமலர் ஒத்த தாளினை நினைப்பில் அடியேனை முருகா தாமரை மலருக்கு நிகரான உன் அழகான இரண்டு திருவடிகளை நான் நினைத்து அதே நினைப்பில் மூழ்கி சதா சர்வகாலம் அந்த திருவடி பேரின்பத்தை பற்றி நுகர்ந்து அதை அனுபவித்து கொண்டு இருக்கும் அடியேனை அதான் சொல்கிறார் மட்டமிழ் மலர் கொடு பணிவேனே மட்டமிழ் மலர் கொடு பணிவேனே மட்டமிழ் மலர் கொடு பணிவேனே அவருடைய அவர் அவருடைய பாதத்தை பணிஞ்சின்றிருக்கார் அதுதான் இந்த தாமரையின் மட்டு வாசமலர் ஒத்த முருகப்பெருமானுடைய திருவடியினுடைய அழகை சொல்கிறார் அந்த தாமரை ஒரு மலர் எடுத்திங்கன்னா அது இதழ் நிறைய இருக்கும் அந்த இதழ் அப்படி பிரித்து பார்த்திங்கன்னா ரோஸும் வெள்ளையும் கலந்த ஒரு ஒரு ஷேடு வரும் அந்த தாமரை மலரில் அதைப்போல இருக்குமா முருகனுடைய சிவந்த மென்மையான திருவடி கண்ணில் ஒற்றிக்கொள்ளலாம் அப்படி அடியே நினச்சின்னு இருக்கிறேன் மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே அப்பேற்பட்ட இரண்டு திருவடி சரணாரவிந்தத்தை நான் பற்றி கொண்டு இருக்கும் இந்த நேரத்திலே சுவாமிமலை திருப்பகலில் சொல்வார் சரண சரணகமலாலயத்தை அரைணிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டில் பவவினையிலே ஜெனித்த தமின்மிடி மால்மயக்கும் உருவேனோ கருணை புரியாதிருப்ப என குறையும் வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதி ரத்ன மணி அணி பொன் மாலை சச்சை கமழுமண மார்க்கடம்ப மணி போனே தருணைமிதையா மிகுந்த கணமதுரன் ஈல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு ஞான ஞானமுக்தி பரகதியும் நீ கொடுத்து தவிபுரியும் வேணும் நீத்த வடிவேலா அருண தல அருண தல பாத பத்ம மது மிதனே முதித்து அரிய தமிழ் தானித்த மயில் வீரா அதிசய அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோணி அந்த அந்த தாமரை ஒத்த திருவடியை நினைச்சு நினைச்சு நம்மெல்லாம் உருகணும் ஐயா அதனால்தான் அருணகிரிநாதர் அழகாக சொல்கிறார் தாமரையின் மட்டு வாசமலர் ஒத்த அது வாசனை வீசுமா வாசனை வீசிக்கொண்டே இருக்கணுமா அந்த நறுமணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த நறுமணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த முருகப்பெருமானுடைய திருவடியிலே கருணை துளிர்கிறதா கருணை வந்து துளிர்கிறது அந்த திருவடியில் என்ன துளிர்கிறது கருணை துளிர்கிறது கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே என்றார் அனுபூதியில் கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே இப்படி அந்த திருவடி பெருமையே அருணகிரிநாதர் அழகச் சொல்கிறார் தாழ்தவிழ்கடுக்கை கொன்றை மலர் மகிழ முதலிய மரங்கள் கற்பக விருட்சங்கள் கற்பக மரம் போலுள்ள பெருமை வாய்ந்த விராலி மலையில் சூழ்ந்திருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடி இதெல்லாம் அப்படி காட்டுறார் தாழ்தவிழ்கடுக்கை விராலிமலையில் நீ க கருதியுற்று வான அழைத்தேன் அந்த விராலிமலையை பற்றி சொல்கிறார் இதெல்லாம் இருக்கு அந்த விராலிமலையில் நீ வான் கூப்பிடுறார் பாருங்கள் எப்படி ஒரு அடையாளம்லாம் சொல்கிறார் பாருங்கள் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அடையாளத்தை சொல்லி காட்டுறாருங்க ஐயா விராலிமலையில் நிற்ப நீ கதியுற்று வான அழைத்தேன் மனதாசை வயலூரில் பல காலம் தங்கி திருப்புகழ் பாடிய அருணகிரிநாத சுவாமியை விராலிமலைக்கு அழைக்கிறார் அங்கே என்ன கொடுக்க போகிறார்ன்றது தெரில ஏன் இங்கே இருக்கும்போது என்ன நடந்தது திடீர்னு அருணகிரிநாதருக்கு அந்த விராலிமலை போகிறதுக்கு இஷ்டம் இல்லையான்னா அவர் அப்படியே உட்காந்துருக்கார் அவருக்கு ஒன்றுமே புரியல இந்த திருப்புகழை பாடி அழுகிறார் ஏன் அதுக்கு முன்னாடி இந்த வயலூரில் என்ன நடந்தது அப்படின்னா அருணகிரிநாத சுவாமிகள் எழுதிய திருப்புகழை அற்புதம் அற்புதம் சொல்லி கண்ணில் ஒத்திக்கிறா அந்த திருப்புகழ அது மட்டும் இல்லை பட்சனை பச்சிமை தட்சண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் என போதும் பாருங்கள் ஒரு ஒரு திக்கு உடலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படி தூய தமிழில் சொல்ல போனால் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அந்த திக்கில் உள்ள எல்லா பக்த கோடிகளும் ஒரு பாக்கி பாக்கில்லை அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் பட்சிண தட்சம உத்தர திக்குள்ள பக்தர்கள் அற்புதம் என போதும் எல்லாம் வராங்க அருணகிரிக்கிட்ட வந்து அற்புதம் 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 இந்த திருப்புகள் அற்புதம் இன்னும் எழுதுங்க 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 எழுதுங்கன்றாங்க சித்திர கவித்துவ சத்தமிகுத்த திருப்புகளை சிறிதடியேனும் செப்பென வைத்துலகில் பரவத்தெறி சித்த அனுக்கிரகம் மறவேனேன்னார் இது கொடுத்தது யார் ஐயா நீங்கள்லாம் திருப்புகள் பிரமோதம் பிரமோதன்றீங்க அந்த அந்த கவி வந்து எனக்கு யார் கொடுத்தது அந்த கவி கொடுத்தவன் வெற்றி வேளன் அதான் சொல்கிறார் சித்திர கவித்துவ சத்தமிகுத்த திருப்புகளை சிறிது அடியேனும் செப்பன வைத்துலகில் பறவ தெரி சித்த அனுகிரகம் மறவேனே அப்படின்னு விட்டார் கொடுத்ததாம அந்த அனுகிரகத்தை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ்வாறு அருணகிரிநாதர் திருப்புகழை திருப்புகழை பாடி செந்தமிழ் தொண்டு செய்தார் பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னு செந்தமிழ் தொண்டு செய்தார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அருணகிரிநாதர் சுவாமிகள் அப்பேற்பட்ட அருணகிரிநாதரை அங்கவான் கூப்பிட்டுட்டார் விராலிமலை தேவருக்கும் மூவருக்கும் ஈரேழு பதினான்கு லோகத்தில் உள்ளவர்களுக்கும் எட்டாத திருவடி அந்த எட்டாத திருவடி விராலிமலைக்கு வாய் என்று அழைத்தது விராலிமலைக்கு செல்றார் முன்னே சொல்லிட்டேன் கானகத்துக்கு போகிறார் அந்த காட்டில் வேடுவன் துணை கொண்டு ரெண்டு பேரும் நடந்து செல்கிறார்கள் விராலிமலையை நோக்கி விராலி நோக்கி சென்றதுமே அப்படியே நடந்து எவ்வளோ தூரம் திருச்சி போகிற பாதையில் இருக்கல்ல அந்த விராலிமலை மலை மீது முருகன் கீழே படிக்கட்டுகள் அதெல்லாம் இருக்கும் அங்கே போயின்னு இருக்காங்க ரெண்டு பேரும் நள்ளிரவில் புறப்பட்டு காலையில் அந்த விராலிமலையை அடைந்து விட்டார்கள் இருவரும் வேடனும் சரி அருணகிரிநாதரும் சரி மலையின் அடித்வாரத்தை அடிக்கு அந்த மலையின் அடியில் அடித்வாரத்தில் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க ஐயா விராலிமலை வந்து விட்டது நீங்கள் கோயிலுக்கு செல்லலாம் இதுதான் விராலிமலை முருகன் வீற்றிருக்கக்கூடிய கூடிய கோவில் அப்படின்னு அந்த வேடுவன் சொல்கிறான் அப்பா என்ன கொண்டாந்து இந்த கோயில்கிட்ட விட்டுட்ட நீ யாருப்பா நீ வேற எங்கே போய் எங்கேயாவது போகணுமா சொல் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் கேட்குறார் சூரிய ஒளி வெடியர் காலையில் ஆயிப்பச்சு சூரியன் உதயம் அந்த சூரிய ஒளி அந்த வேடன் மீது படுது அந்த இருட்டிலே வந்தாங்களா இல்லை அதனால் அந்த வேடன்னு என்ன என்ன சகப்பு நிறமாக கருப்பு நிறமா மாநிறமா எதுவும் தெரியாது அருணகிரிநாதர் சுவாமிக்கு சூரிய ஒளி பட்டதுமே வேட உருவம் என்ன ஆச்சுன்னா வேட வடிவம் ஆயிற்று பாருங்கள் எப்படி அருணகிரிநாதர் சொல்கிறாருன்னு சூரிய ஒளி வேடன் மீது பட்டதுமே சூரிய ஒளி வேடன் மீது விழ வேட உருவம் வேலை வடிவம் ஆயிற்று முருகா என்று கண்ணீர் வடித்து அப்படியே திருவடியில் விழுந்தார் விழுந்ததுமே நீங்கள் மலைக்கு போங்க அப்படின்னு விட்டார் மலைக்கு போங்க போங்க அப்படின்றார் கொண்டாந்து படிக்கட்டுக்கிட்ட விட்டுட்டு போங்கன்றார் அவர் வந்து விராலிமலை கோயிலுக்கு அப்படி மேலே படிக்கட்டு மேலே ஏறுறார் அங்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்குது என்ன அதிசயம் நடந்தது என்பதை பற்றி நாளை சிந்திப்போம் வணக்கம்